தமிழகத்தில் பல்வேறு குற்ற சம்பவங்கள் நாள்தோறும் அதிகரித்து வருவதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார் சென்னை ஓட்டேரி பகுதியில் புரட்சித் தலைவி ஜெயலலிதாவின் எழுபத்தாறாவது பிறந்த நாளை முன்னிட்டு கழக அமைப்பு செயலாளர் ராயபுரம் மனோ தலைமையில் கழக நிர்வாகிகள் மற்றும் கழக செயல் வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனைக் கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பேசிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தமிழகத்தில் நாள்தோறும் கொலை கொள்ளை ஆட்கடத்தல் போதைப் பொருட்கள் விற்பனை அதிகரித்து வருவதாக குற்றம் சாட்டினார் மேலும் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் நடைபெறும் சட்டமன்ற தேர்தலிலும் மக்கள் திமுகவிற்கு பாடம் புகட்ட வேண்டும் என கேட்டுக்கொண்டார்